சைலண்டா விட்டுணும். ஐ லவ் யூ சாயப்பா, ஐ லவ் யூ சாயப்பா. சாயப்பா சொல்றது பொறுமை நம்பிக்கை. அதான் நம்ம ஒரு நிமிஷம் ஆச்சு அவன் நினைக்கிறோமா? இல்லை, ஏனோ தனம் வரும், கோயிலுக்கு வரும், ஏனோ தனம் வந்து சாயப்பா வந்து நான் என்ன சொல்கிறேன், சாயப்பாவை பேசுங்க, சாயப்பா கிட்ட இது உங்களுடைய அரு உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுங்க, நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறது தவிர பாசிட்டிவ் ஐ லவ் யூ எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் பொறுமையும் நம்பிக்கை, பொறுமையும் நம்பிக்கை. அவரே சொல் என்னையே திட்டாலும் நீ பொறுமையோடு தான் இருக்கணும் சொல்லியிருக்காரு. ஓகேவா சார்? அவரே திட்டாலும் பொறுமையோடு தான் அவர் சன்னிதானத்தில் நான் எதுக்கும் சொல்கிறேன் பிரசாதம் தான். தயவு செய்து பிரசாதம் சாப்பிட்றப்போ அப்பாவை கூப்பிடுங்க, அப்பா முடியல பாபான்னு கூப்பிடுங்க. ஏன்னா பிரசாதம் கிடைக்காது. நான் அந்த கஷ்டம் நான் பிரசாதம் கொடுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக கொடுத்துருக்கேன். ஆனால் என்ன சொல்கிறது, சில பேர் டக்குன்னு அந்த பிரசாதம் அவாய்ட், நீங்கள் பிரசாதத்தை அவாய்ட் பண்ணல, அவர் அவாய்ட் பண்ணுறீங்க. பிரசாதத்தை அவாய்ட் பண்ணல சாராம அவர் அவாய்ட் பண்ணுறீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோ, யாராச்சும் இப்போ நான் வந்து தப்பே பண்ணால் சாயப்பாவுக்கு வந்தேன், நீ தப்பு பண்ணியிருக்க, ரைட், சா தப்பு பண்ண, ரைட்டு. இன்னொன்று வந்து சண்டை போடுறது அவர் சன்னிதானத்தில் வந்து நான் சில பேர் சொல்ல பேர் சொல்ல விருப்பம் இல்லை. நிறைய பேர் வந்து அவர் சன்னிதானத்தில் கேட்கறதுன்னா பொறுமை நம்பிக்கை. நம்ம யாராவது கொடுக்க முடியல, கலியுகம், கலியுகம் இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சாராம, இது கலியுகம். கலியுகம் நம்மளை சாயப்பா இன்னும் வாய வச்சுட்டு இருக்காரு. எத்தனையோ பேர் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் பாபா வேண்டவரை உனக்கு என்ன நன்மைகள் நடக்குது, பாபா வேண்டவரத்தை சக்தி கொடுப்பார் நம்மளுக்கு அவர். ஓகே, ஃபஸ்ட்டு சக்தி கொடுப்பார். ஃபஸ்ட் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு மெயின் ஆணவம் இருக்கக்கூடாது சொல்கிறார், அப்போ பொறாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார், வெயில் சுத்தம் ஒன்று கோபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். இது மூணு தான் ஒரு கான்செப்ட். அதுதான் மெயின் ஆணவம், பொறாமை, கோபம். அடுத்தவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, அடுத்தவங்கள பார்த்து மனசு நோக்கடிக்காது, அதெல்லாம் சாயப்பா குடிக்காது தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம பண்ணுறோம். அதனால தான் நம்மளை சாயப்பா கிட்ட ரொம்ப நம்மளால் நெருங்க முடியல. ஒரே காரணம், அவர் சன்னிதானத்தில் வந்து பொறுமையும் நம்பிக்கை, பொறுமையும் நம்பிக்கை தான் எப்போவுமே சொல்கிறது. அப்பா 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 யார்? நம்ம சாயப்பா. நீ சாயப்பா ஸ்பெஷல் டே, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? எதுக்கு எல்லோரும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, எல்லா சன்னிதானத்தில் பிரசாதம் அழகாக சாப்பிட்டு போங்க, கொஞ்ச நேரம் சாயப்பா சன்னிதானத்தில் உட்காருங்க, உங்களுக்கு மனசு சரியில்லையா கம்மன் உட்காரு. எனக்கு சன்னிதானத்தில் எனக்கு மனசு சரியில்லைன்னா கொஞ்சம் தான் சன்னிதானத்தில் உட்காருங்க. அப்பா கிட்டப்பா அப்பாவோடைய ஆழத்து எவ்வளோ அருமையாக இருக்கும் சாயப்பா ஆழத்தி. ஏன் ஆழத்தில ஏன் உங்களுக்கு யாருக்குமே வந்து ஆழத்தில நான் பாட்டுனாலே உயிர்குவேன். ஆழத்தி ஒரு நிமிஷம் ஆழத்தி பார்க்கவுனா மனசை ஒரு மாதிரி ஆகிடும் எனக்கு. அதனால் அப்பா கிட்ட பேசுங்க தினமும், ஐ லவ் யூ சாயப்பா, ஐ லவ் யூ சாயப்பா. ஸ்ரீ அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயகா, ராஜாதி ராஜா, யோகி ராஜா, பரம்பரா, ஸ்ரீ சச்சிதானந்த சர் குரு சாய்நாத் மகராஜிக்கு சாயப்பா கோடாடு கோயில் நன்றி. ஐ லவ் யூ சாயப்பா, ஐ லவ் யூ சாயப்பா.